ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் சுஜோஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது கருமீன் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு தான். அப்புறம் அந்த கருமீனை க்ளீன் பண்ணுறதும் அப்படின்ட்டு காமிக்கிறோம். பாருங்கள், இதுதான் வந்துட்டு கருமீன் ஃபிஷ்ஷு. கொஞ்சம் ரைட் அதிகமான ஃபிஷ் தான், ஆனால் நமக்கு இந்த சின்ன ஃபிஷ் தான் கிடச்சிது. ஸோ அந்த சின்ன ஃபிஷ்ஷை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இதை வச்சு பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி தான் அந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதோடய செதிலெல்லாம் எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கணும். நல்லாவே சுத்தமாக கழுவிக்கங்க. எவ்வளோ எவ்வளோ மீனை கழுவுறமோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் சின்ன மீனாக இருக்கிறதுனால ஒரு கோடு போட்டால் போதும் அப்படிங்கிற, பெரிய மீனாக இருந்தால் நிறையா கோடு போடுவோம். ஸோ அப்படி வேணும் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் பெப்பர், மிளகு பொடி, அப்புறமா வந்து உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க, இதுவே போதும். இன்னும் வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் இது வந்து சிம்பிளாக இருக்கட்டும், இதுவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வந்து நீங்கள் கருவேப்பிலை, கருவேப்பிலை எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து கீழே அடி பிடிக்கும்ல, அந்த மாதிரி பிடிக்காது. இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அது வந்து குழத்து அந்த சேர்த்து வாடை அடிக்கும் சில டைம், அந்த மனம் இருக்கும் அப்படிம்பாங்க, அந்த வாடை கூட அடிக்காமல் இருக்கும், நீட்டாக இருக்கும் பண்ணுறது. அதனால் நீங்கள் கருவேப்பிலை யூஸ் பண்ணலாம், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த மீன் வந்து இந்த பிளேட்டோடு ஒட்டி போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இது வந்துட்டு கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக இதாகிடுச்சு. இனிமேல் வந்துட்டு திருப்பி போகணும், திருப்பி போட்டு அடுத்த பக்கம் நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து இறக்கிடுவோம். ஸோ மீன் வந்து ஃப்ரெஷ், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரெஷ் வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தையும் திருப்பி வச்சிட்டோம், அந்த பக்கம் கூட வந்துட்டு செம்மையாக இருந்திருக்கு. கலரே பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டன் கலர்லாம் வந்துட்டு மாறிடுச்சு. நல்ல இன்னும் சரியான வாசனையாக இருக்குது. ப்ரெசென்ட் பண்ணிட வேண்டியதுதான், எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே பண்ணிக்கலாம். நம்ம கருமீன் கிடச்சின்னா விடாதீங்க, நல்ல டேஸ்டான மீன். ஒரு கிலோ 400 ரூபா நம்ம பக்கத்தில் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டான மீன், அருமையாக இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படி துடிக்க குளத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்து ஃப்ரை பண்ணுது. ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.